வணக்கம். iOS 15.7.1 அப்டேட்டை ஆப்பிள் கம்பேட்டபிள் டிவைசஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் iOS 16க்கு அப்டேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி iOS 15 அப்டேட்ஸ்லேயே ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய யூசர்ஸுக்கு 15.7க்கு அப்புறம் இந்த மைனர் அப்டேட் 15.7.1 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக இனி 7.2, 7.3 இந்த மாதிரி மைனர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குங்க. ஆப்பிள் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்காவது இதில் செக்யூரிட்டி ஃபிக்சஸ் அண்ட் மற்ற பக் ஃபிக்சஸ் எல்லாத்தையும் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்க போறாங்க. நீங்க 15லயே ஸ்டே பண்ணணும் அப்படினு நினைக்கும் போது இந்த மைனர் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க தாராளமா ரிசீவ் பண்ணிக்கலாம். உங்களோட போனோட ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டெய்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபீச்சர்ஸ் அப்படினு சொல்லிட்டு எதுவும் வராதுங்க. நீங்க புதுசா ஐபோன் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படினா iOS 16ல வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஆர் iOS 15க்கு எக்ஸ்க்ளூசிவா இனிமேல் ஃபீச்சர்ஸ் எதையும் Apple வந்து ரோல் அவுட் பண்ண மாட்டாங்க. இந்த 15.7.1 அப்டேட் மாதிரி இனி வரக்கூடிய மைனர் அப்டேட்ஸும் பக் ஃபிக்சஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபிக்சஸ் மட்டும் தான் வந்து வச்சிருக்கோம். iOS 16.1 ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான பக் ஃபிக்சஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபிக்ஸஸை தான் கர்னல் ரிலேட்டடான ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய சில சீரியஸான செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸை வந்து இந்த 15.7.1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி 15.7 ரன் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட ஐஃபோனில் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அண்ட் ஒரு சில யூசர்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின், iOS 16லிருந்து நான் 15.7.1 வரலாமா, எனக்கு 16 வந்து திருப்தியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி யூசர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆப்பிள் இப்போ இந்த அப்டேட்டை ரிலீஸ் பண்ணி அடுத்த 1-1.5 weeks வரைக்கும் சைன் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. நீங்க iTunes யூஸ் பண்ணி எப்படி iOS வந்து டவுன்கிரேட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம். சிம்பிளா நம்மளோட iRobinPro ஆப்ல டவுன்கிரேட் அப்படின்னு நீங்க நம்ம சேனல்ல சர்ச் பண்ணாலும் சரி, ஒரு ஆப்ல சர்ச் பண்ணனாலும் இந்த டியூட்டோரியல் படி ipsw.me வெப்சைட்ல செப்பரேட்டா நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு iOS 15.7.1 நீங்க 16ல இருந்து டேட்டா லாஸ் இல்லாம ரோல் பேக்கும் வந்து பண்ண முடியும். டெக்னிக்கலா இது பாசிபிள் தான். பட் 16.1 உங்களுக்கு ஸ்டேபிளா நல்லபடியா பர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க 16லயே ஸ்டே பண்ணலாம். இந்த 15.7.1 அப்டேட் ஆல்ரெடி நீங்க உங்க ஐபோன்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.